அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம். தோப்பில் முகமது மீரான் எழுதி 1995 வெளிவந்த புத்தகம் சாய்வு நாற்காலி அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். தமிழ் இலக்கிய உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்து ஆளுமைனே சொல்லணும். வர தோப்பில் முகமது மீரான் அவருடைய சாய்வு நாற்காலி தமிழக புதின அந்த வரிசையில் கிளாசிக் நாவல்களில் இதுவும் ஒன்று. என் கையில் இருக்கக்கூடியது 2019 காலச்சோடு பதிப்பகம். இந்த புத்தகம் முதல்ல வந்து 1995 வெளிவந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா. 1997 சாகித்ய அகாடமி விருடையும் இந்த புத்தகம் வந்து வென்றுச்சு. அப்போ தமிழ் இலக்கிய உலகத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இதுவும். ஒரு இதில் இதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தை நான் முதல்ல எப்படி வாங்கினேன், தோப்பில் முகமது மீரானோட என்னோட ஒரு சிறு அனுபவம் அதையும் சொல்லிவிட்டு இந்த புத்தகம் குறித்து நான் நகரலாம்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்கள்னால் நான் புத்தகம் படிக்க ஆரம்பித்து ஆரம்ப காலத்திலேயே இந்த புத்தகம் வந்து எனக்கு அறிமுகமாகிடுச்சு. அதில் ஒரு 3-4 ஆண்டுகளாகவே நான் இதை வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது சமீபத்தில்னா ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு ஒரு புத்தகம் வாங்குவதற்காக கடைக்கு போயிருந்தேன். நான் கேட்ட புத்தகம் அந்த கடையில் இல்லை. அப்போ திடீர்னு என் கண்ணில் பட்ட ஒரு புத்தகம் தான் இது. அப்போது நான் பார்த்தோன்னே இதை வாங்கிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சதை விட ரொம்ப வந்து பிரம்மாண்டமான ஒரு எழுத்து நடை தான் இது வந்து இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு புத்தகம் தான் சாய்வு நாற்காலி அப்படின்ற இந்த புத்தகம். தோப்பில் முகமது மீரானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து தேங்காய்பட்டினத்தில் பிறந்தவர். அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்து போகிறார், ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ஊரில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்துச்சு. சிறிய அளவில் நடத்துனாங்க, நான் படித்த பள்ளியில் நடத்துனாங்க. அப்போ போயிருக்கும் போது இவர் வந்து சிறப்பு விருந்தினராக வந்தார். நம்மளுடைய மாமா ஒருத்தங்க இருக்கிறாங்க, காயல் அமானுல்லான்னு. அவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து விமர்சனம் பண்ணி மேடையில் வந்து பேசியிருந்தாங்க. அப்படியான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துச்சு. தமிழ் இலக்கிய உலகம் அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும், இன்னும் பல புத்தகங்களை எழுதியிருக்கணும். அவர் எழுதின புத்தகத்தினுடைய எண்ணிக்கை அளவு வந்து குறைவு தான், ஆனால் அந்த புத்தகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் கருத்துக்கள் மிக மிக பரந்தது. சரி, அப்படி தான் எனக்கும் தோப்பில் முகமதுக்கு மீரானுக்கும் உள்ள தொடர்பு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த ஊரில் சந்திக்கிறோம். எங்கள் ஊரெல்லாம் வந்து இதில் வருது, நான் சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம், அதை வந்து தென்பத்தன் கிராமம்னு வந்து அவர் குறிப்பிட்றாரு. இதெல்லாமே வந்து புதினம் தான், எதுவும் வந்து வரலாறு கிடையாது. வரலாற்று தழுவே ஒரு புதினம். அப்போ அதில் வந்து சௌதா மஞ்சள்ற ஒரு குடும்பம் முழுக்க ஒரு வீட்டில் நடக்கிறது. இந்த நாவல் முழுக்க சிறப்பம் சேர்ந்தரானால் இதில் இருக்கக்கூடிய 85% அந்த கதைகள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடியது தான். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கதை நிகழ்வுகளை அவ்வளவு சுவாரஸ்யமாக ஒருத்தரால் எழுத முடியும் அப்படின்னா தயவு செய்து அது வந்து வேறு யாருமே இருக்க முடியாது, தோப்பில் முகமது மீரான தவிர. ஜெயகாந்தன் எழுதலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த நாவல். குறிப்பிட்டு சொல்லணும்னா, மாத்தா ஆண்டவருமான்னு சொல்லிட்டு அந்த சேர நாட்டில் வந்து ஆண்டவர் மன்னர். அப்போது டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அவர்களுக்கு எதிராக போர் நடக்கும்போது ஃபௌரின் பிள்ளை வாப்பான்னு சொல்லிட்டு ஒரு தளபதியாக அந்த படையில் வந்து செயல்படுறாங்க. அந்த போரில் வந்து வென்றுடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த மார்த்தாண்டவர்மா ராஜா வந்து இந்த ஃபௌரின் பிள்ளை வாப்பாவுக்கு ஒரு வீட்டை, ஒரு அரண்மனையும் வந்து கொடுக்குறாரு. அதோட நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவரோட பேரன் தான் வந்து முஸ்தஃபாகன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர். அவர் தான் இதனுடைய கதாநாயகன் சொல்லிக்கலாம் மொழி. ஒரு ஊதாரி, அதாவது இந்த நாவலினுடைய மைய நோக்கமே என்னன்னா, ஊதாரித்தனத்தினால ஒரு குடும்பம் எப்படி சீரழிந்தது அப்படின்றது தான் அது. வேலைக்கு போகாமல் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற அந்த சாய்வு நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு இப்படியே இருந்தேன்னு சொன்னால் எந்த ஒரு விளைவுக்கும் அந்த குடும்பம் போய் சேரும் அப்படின்றது தான் அந்த நாவல் சொல்லக்கூடிய ஒரு விடயம். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து கல்யாணமாகவும் தொடர்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார். நாளாக சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையாக விற்பார். சந்தன அலமாரி இருக்கும் அதை விற்பார், பட்டு உருமாள் இருக்கும் அதை விற்பார், அப்புறம் கதவை கலத்தி விற்பார், அப்புறம் ஜன்னலை கலத்தி விற்பார். இப்படி ஒன்று ஒன்றையாக விற்று கடைசியில் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, அந்த நிலைமை ஆகிடும். அப்போ ஒரு ஊதாரினுடைய கதை தான் வந்து இந்த நாவல். நீங்கள் பாருங்கள், இப்போ சமீபத்தில் மலையாளத்தில் த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் வந்துச்சு. முழுக்க ஒரு 80% காட்சிகள் அது வந்து அந்த வீட்டை சுற்றி சுற்றியே தான் வரும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் எடுப்பதற்கு தமிழ் இயக்குநர்களுக்கு அந்த சிந்தனை வருமானதே வந்து கடினம் தான். ஏன்னா கேரளாவில் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா அதனை வந்து ரசிப்பதற்கும் அதனை கொண்டாடுவதற்குமான ஆடியன்ஸ் மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தமிழில் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கிடையாது. நமக்கு வந்து மசாலா இருக்கணும், சண்டை காட்சிகள் இருக்கணும், பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இருக்கணும், நல்ல விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் மட்டும்தான் தமிழ் சினிமா வந்து ஓடும்.
அப்போ மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து நிறைய அவார்டுகள் எல்லாம் வந்து வாங்கி குவித்தது. அப்போ அந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டை சுற்றியே ஒரு வீட்டுக்குள்ளே தான் அந்த கதாபாத்திரம் 70% 80% காட்சிகள் அதிலே தான் வரும். இப்போ இது அந்த படம் எடுத்தது எனக்கு தெரிஞ்சு இதனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்திருக்கணும்னு நான் நம்புகிறேன் பர்சனலாக. அது எப்படியோ எனக்கு தெரியல. அப்போ அந்தளவிற்கு தோப்பில் முகமது மீரானுடைய இந்த நாவல் அப்படின்றது 1997 ஒரு வீட்டை மட்டுமே மையமாக வச்சு எழுதப்பட்டது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, எங்கள் ஊர் இதில் வந்து வருது இஸ்லாமிய அந்த ஊர்களுடைய வரிசையில். எங்கள் ஊருக்கும் தேங்காய்பட்டினத்திற்கும் வரலாற்று ரீதியான தொடர்புகள் இருக்குது. காயல்பட்டினமாக இருக்கட்டும், தேங்காய்பட்டினமாக இருக்கட்டும், அதிராம்பட்டினமாக இருக்கட்டும், கீழக்கரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஊர் வந்து வரலாற்று வழி தொடர்பு பட்ட ஊர்கள். அப்போ அந்த மாதிரி இதில் ஒரு கதாபாத்திரத்தில் எங்கள் ஊர் கதாபாத்திரம் ஒருத்தரும் இதில் வந்து வர்றாங்க. அப்போ இந்த நூலினுடைய வெற்றி அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, தோப்பில் முகமது மீரானுடைய எழுத்து நடை மற்ற தமிழ் நாவல்களையோ இல்லை மற்ற நூல்களையோ வாசிப்பதற்கும் தோப்பில் முகமது மீரானுடைய சாய்வு நாற்காலி வாசிப்பதற்கும் மிக மிக வேறுபாடு இருக்குது. இந்த நூலை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பொறுமை தேவை. ஒருவேளை கன்னியாகுமரிக்காரங்க அந்த ஸ்லாங்குக்கு பழக்கப்பட்டவங்க உறுதியாக இதை வந்து வேகமாக படிச்சுருவாங்க. கன்னியாகுமரியில் இல்லாதவங்க மற்ற தமிழ் வாசிப்பாளர்கள் இதனை வந்து படிப்பது சற்றேறக்குரிய கடினம்தான். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது கடினமாக இருக்குமே ஒழிய அதனுடைய அர்த்தம் புரியும் போது அவ்வளவு இன்பமாக இருக்கும். நாஞ்சில் தமிழுக்கு வந்து அந்த ஒரு ஆற்றலை வந்து இயல்பிலேயே வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த புத்தகத்தை நான் எப்படி கடைசியாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, திருமூலரினுடைய ஒரு வாக்கு இருக்குது, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நன்றி.